ப்ளட் டெஸ்ட்டு எடுக்கிறது நல்லதா கெட்டதா? இங்கே பாருங்க, ப்ளட் டெஸ்ட்டு எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டது. ஏன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் ப்ளட் டெஸ்ட் எடுக்க வச்சு அது கம்மி இது கம்மின்னு ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து உங்களுக்கு ஒரு நோயின்னு சொல்லி ரெக்கார்டு பண்ணி அமுச்சுட்ருவாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம நோயாளி அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம், அந்த ரிப்போர்ட்டே உள்ளே ஓடிட்டுருக்கும், ஆரோக்கியம் ஓடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ப்ளட் டெஸ்ட்டும் முதல்ல எடுக்காதீங்க. ஆனால் ப்ளட் டெஸ்ட்டு எடுக்கணும். எப்போது? எமர்ஜென்சியில், சில முக்கியமான காலகட்டத்தில், உயிர் போகிற டைமில், அந்த நேரத்தில் எடுக்கணுங்க. உதாரணத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எந்த உறுப்பில் எந்த அடிபட்டிருக்குன்னு தெரியல, மோசமான அடி, மயக்கம் போட்டு கிடக்கிறாரு, அந்த நேரத்தில் ப்ளட் டெஸ்ட் எடுத்து இங்கே பாருங்க. ப்ளட் டெஸ்ட்டில் எது கண்டுபிடிச்சாங்கன்னா, சாதாரண ரோட்டில் சுற்றுறவங்களுக்கு இல்லை, எமர்ஜென்சியில் இருக்கிறவங்களுக்கு. எமர்ஜென்சியில் இருக்கும் பொழுது கிட்னி அடிபட்டுச்சா, கணையம் அடிபட்டுச்சா, தைராய்டு தெரியுமா? தெரியாது. அப்போ ப்ளட் டெஸ்ட் எடுத்து, இப்போ கேளுங்க, ப்ளட் டெஸ்ட் எடுத்து கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தால் உயிர் போகாது. திடீர்னு ஒரு உறுப்பு வேலை செய்யலை, அந்த உறுப்பு தான் கால்சியம் சப்ளை பண்ணுற உறுப்புன்னு வச்சுக்கங்களேன், அதில் அடிபட்டு அது வீங்கி போய் வேலை செய்ய முட்டுருச்சு. அப்போ ரத்தத்தில் கால்சியம் இருக்காதா, அயன் இருக்காதா, குளுக்கோஸ் இருக்காதா, சோடியம் இருக்காதா? அப்போ தான் இந்த ஊசியெல்லாம் போட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்து அந்த ரத்தத்தில் எல்லா பொருளையும் ஒழுங்காக வச்சுக்கிட்டா எமர்ஜென்சியில் உயிர் போகாதுங்கிறது தான் உண்மையே தவிர ஆரோக்கியமான மனிதனுக்கு செல்லுபடி ஆகாது. புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கு. இது ஒன்று புரிஞ்சால் போதும், இனிமேல் டெஸ்ட்டு பண்ணி ஏமாற மாட்டீங்க. இந்த யூரின் டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, பிபி டெஸ்ட்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உயிர் போகிற நேரத்தில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் செக் பண்ணி இதையெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டா உயிர் போகாதுங்க. அதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க டெஸ்ட்டெல்லாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரோட்டில் போகிற வரலாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணி அது இருக்கிறது சொல்லி மாத்திரை தர ஆரம்பிச்சிட்டாங்க. சயின்ஸை தவறான வழியில் பயன்படுத்தி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மட்டும் பிடிச்சிக்கங்க. அதனால் ப்ளட் டெஸ்ட்டு வேணும். இங்கே பாருங்கள், நான் எதுவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டேன், எது வேணும்னு சொல்ல மாட்டேன், எப்போ வேணுங்கிறது தான்